கைஸ் இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ வி பார்த்தோன்னா திரும்ப அவங்க அப்பாவுடைய வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே அவனை பார்த்த உடனே போப்பும் பேட்டும் வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்க அப்பாவும் வந்து அவனை சத்தம் போடுறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இவன் ரொம்பவே நம்ம பக்கம் இருக்கக்கூடிய ஆள் தான், அதனால இவனை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே சென் வந்துட்டு நம்ம கேட் பக்கம் போயிட்டதுனால நீங்கள் ரெண்டு பேருமாவது ஒற்றுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த டாக்டருடைய வீட்டில் கேட்டு வரா. ஸோ வந்த உடனே வந்துட்டு டாக்டர் வந்து சிக்னல் கொடுக்க இவளும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரூம்குள்ளே என்டர் ஆகுது. அந்த ரூம்ல போனா யாரோ ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ பக்கத்துல நெருங்கி போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு அப்படியே திரும்புறா. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, பியர் தான். பியர் இன்னும் இறந்து போகல, உயிரோட தான் இருக்கா அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டுறாங்க. சோ கேட்ட பார்த்த உடனே பியர் வந்துட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறா. வெளியில போய் பக்கத்துல வராத அப்படின்னா சொல்லிட்டு அப்புறம் டாக்டர் வந்து அவளுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து காம் பண்றாங்க. போப் வந்து பிரசிடென்ட் ஆகிட்டதுனால கம்பெனியில ஒர்க் பண்ணக்கூடிய ஹீரோயினுடைய அசிஸ்டண்டா வேலையை விட்டு தூக்கிடுறான். சோ ஹீரோனோட அசிஸ்டண்ட்டுக்கும் அப்புறம் நாட்டிக்கும் எப்பவுமே ஆகாம இருந்துகிட்டு இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் எளியும் புரிய மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, பாஸ் அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயியா. இப்போ இவன் வேலையை விட்டு போறதுனால இவ தான் காரணமோ அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்க கூடாதுன்னு சொல்லி இவ பதட்டப்பட்டு இவன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. ஸோ நீ போறது வந்து நல்லதுதான், ஆனால் நீ வேலையை விட்டு போறதுக்கு நான் காரணம் கிடையாது, எங்க அண்ணன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து புரியுற மாதிரி எடுத்து சொல்ல, நான் ஏற்கனவே கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன், தயவு செஞ்சு நகர்றியா, எனக்கு உன் மேல எந்த கோபமோ வருத்தமோ கிடையாது, ஆனால் உன்னோட பொட்டன்ஷியலை நீ இங்கே இருந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ எந்த லட்சியத்தோட இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு ஃபேஷன் டிசைனிங்ல தான் இன்ட்ரெஸ்ட், ஆனால் அப்பா ஒத்துக்கல, அதுக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இங்கே என்னால் வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இருந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் போய் உனால் என்ன சாதிக்க முடியுமோ அதை சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் பேர் பழக்கம் இருக்காங்க, நான் வேணா உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவளும் முத முறையாக அவன்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு அவளுடைய காண்டாக்ட் நம்பர் அவன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறான். இங்கே வீக்கு பார்த்தோன்னா நக்கீம் வந்துட்டு ஒரு வேலை கொடுக்குறாரு. ஸோ உனக்கு சூப்பரான ஒரு வேலை வச்சிருக்கிறேன், உனக்கு படித்தித்துக்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த எதுவும் விஷயம் சொல்லாமல் அனுப்பி வச்சுறாரு. ஸோ அவனும் வரான். வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க அப்பாவை கொலை பண்ண சொல்லி தான் வி அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்துட்டு பார்த்தோன்னே முதல்ல ஷாக் ஆகக்கூடியவனை பார்த்துட்டு அவங்க அப்பாவும், எப்படி இருக்க உன்னுடைய நக்கீம் வந்துட்டு ஒழுங்காக வச்சு பார்த்துக்கிறானா, அவன் சொன்ன மாதிரி உன்னோட சொந்த பையனாக வந்துட்டு வச்சுக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டுருக்க. எங்கள் அப்பாவை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, அந்த ரைட்ஸ் எல்லாம் நீ என்றைக்கும் இழந்துட்ட, உன்னை நான் வந்துட்டு அப்பான்னு பார்ப்பேன் இல்லை அப்பான்னு கூப்பிடுவேன்னு நினச்சேன்னா அது வந்து எல்லாமே கனவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கொண்டதுக்காக உன்னை படித்திக்க சொல்லி தான் எங்கள் அப்பா இங்கே அனுப்பியிருக்காரு, அதனால் உன்னை கொண்டுட்டு வேலையை முடிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்க அப்பாவும், நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன், சீக்கிரம் ஷூட் பண்ண அப்படிங்கிறாரு. நான் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை ஏன் கொலை பண்ணேன்னு முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். ஸோ இவர் வந்துட்டு டக்குன்னு ஏதாவது யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிறாரு. ஸோ இதுக்கான காரணத்தை என்னால் சொல்ல முடியாது, நீ ஷூட் பண்ணுறதுக்கு தானே வந்த, எனக்கு கொண்டுட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு வி வந்து ரொம்பவே கோவப்படுறான். எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அம்மா வேற ஒருத்தனுடைய அஃபேர் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் நீ அவங்க ரெண்டு பேரும் கையும் கலமாக பிடிச்ச உடனே ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணி கொண்டுட்ட. இந்த விஷயத்த நக்கீம் பார்த்துட்டு அவர் தட்டி கேட்டார். அப்புறம் அவர் தான் போலீஸையும் கூப்பிட்டு உன்னை மாட்டி விட்டார். தனியாக நான் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உன்னோட பாஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன தத்தெடுத்து வளர்த்துட்ருக்காரு. இப்படிப்பட்ட ஆளை பற்றி நீ எதுவும் தப்பாக பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் ஓம் வாயால் நான் கேட்கணும்னு நினச்சேன், நக்கீம் சொன்னதை வந்துட்டு நான் முழுசாக நம்புகிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே அவங்க அப்பா அப்படியே கதறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவன் ஷூட் பண்ணுறதுக்காக வைக்க அவங்க அப்பாவும், உனக்கு பார்த்துக்கிட்டே சாகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், எனக்கு வந்துட்டு இனிமேல் எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் இல்லாமல் நானும் ரிலீவ்டாக போய் சேருவேன் அப்படிங்கிற மாதிரி அவனை கட்டாயப்படுத்துகிறாரு கொலை பண்ண சொல்லி. ஆனால் அவனும் உங்கள் அப்பா கடைசி நிமிஷத்தில் கொலை பண்ணாமல் விட்டுடுறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா போப் வந்து இப்போ பிரசிடென்ட் ஆனதுக்காகன்னு சொல்லி அவனுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி கொஞ்சம் பேர் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு நோட் பண்ண சொல்லி நக்கீம் சொல்கிறாரு. போப்போ அது எதுக்கு பண்ணணும் அப்படின்ன உடனே நம்மளுடைய போர்ட் டைரக்டர்ஸ் நம்ம பக்கம் யார் லாயலாக இருக்காங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் அவங்க நம்ம எப்போவுமே வந்துட்டு நம்ம பக்கம் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த சமயத்தில் மெசேஜை செக் பண்ணுறதுக்காக போப் வந்துட்டு எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அது எல்லாமே கேட் கிட்டேருந்து வந்திருக்குன்னு தெரியுது. இப்போ அந்த கேட்க்கு வந்துட்டு இப்படி மெசேஜை வந்துட்டு பியர் மூலமாக வந்து எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கா. இந்த மாதிரி என்ன வந்துட்டு பரலோகம் அனுப்பி விட்டீங்கல்ல, நீங்களும் எல்லோரும் சீக்கிரம் வந்துடுவீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பாருங்கள், கேட்டு தான் நம்மளை கர்ஸ் பண்ணி எழுதியிருக்கா, நம்மளாம் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி இவனும் கத்துறான். நான் அப்போவே சொன்னேன் நம்மளுக்கு வந்துட்டு எப்போவுமே எதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை நான் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க அப்பாவோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. இதனால் போப் வந்துட்டு அவளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுறான். இங்கே வீ பார்த்தோன்னா வீட்டில் நைட்டு யாரும் இல்லாத சமயம் இங்கே பியர் ரிலேட்டடாக ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி சுற்றிட்டு இருக்கான். வெளியில் இடி மணலில் இருக்கிற சமயத்தில் அவன் எதிர்பாராத விதமாக வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே வந்து அடைஞ்சிக்கிறான். அந்த ரூம் அதுக்கப்புறம் தான் சென்னோட ரூம்னு அவனுக்கு தெரிய வருது. ஸோ அந்த ரூமில் பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு உடன் ஸ்வாட் இருக்குது, அதை எடுத்து பார்க்குறான். அது கையில் அவன் தொட்ட உடனே அவனுக்கு பழைய மெமரிஸ் வந்து ஞாபகம் வருது, அதாவது பியர் இறந்து போன அன்னைக்கு அவளை அந்த ராடை வச்சு தான் அடித்தாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. ஸோ அந்த ஒரு உடன் இது யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சென்னோடது. ஸோ அவன் வந்து மனசில் நினச்சி பார்க்குறான், சென்னு தான் வந்துட்டு அவனை அடித்து சந்தோஷப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா
சென் மேலே சமய காண்டேறிடுறான். இந்த பக்கம் பார்த்தோன்னா கேட் வந்துட்டு மிஸ்ஸஸ் பிள்ளையை வீட்டுக்கு வர சொல்கிறா. அந்த சமயத்தில் அவங்களும் நக்கீம் கிட்ட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டிங்க வராங்க. வந்ததுக்கு பிறகு தான் பேர் உயிரோட இருக்க விஷயத்தை அவங்க கிட்ட கண் கூட கூட்டிட்டு போய் காட்டுறா. அவங்க பேரை பார்த்த உடனே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. அவளை போய் கட்டி பிடிச்சி கதறிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இந்த நிலைமையில் இருக்க, என்னை பார்த்து ஏன் பேச மாட்டேங்கிற, ஏது என்னன்னு கேட்டுட்டு இருக்க. அவளும் இவங்க யாருன்னே தெரியாதுங்கிற மாதிரி வந்துட்டு திரு திருன்னு முடிச்சுட்ருக்கா. என்னை மறந்துட்டியா என்ன, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் யாரும் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி கத்திட்டு இருக்க. அப்புறம் டாக்டர் கேட்டு உட்காந்து மிஸ்ஸஸ் பிள்ளைக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது பியருக்கு என்ன நடந்துச்சுங்கிறத விட்டுட்டு மற்றதை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா சென்ஸ் ஆனாலிருந்து வர சமயம் இங்கே வியும் அவனை போய் டார்கெட் பண்ணுறான். நீ தான் பியரை கொலை பண்ணுங்கிறதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்துருச்சுடா, அதனால் உன்னை உயிரோட விட மாட்டேன், உன்னுடைய தம்பிங்க ரெண்டு பேருடைய சேர்த்தான் இதை பண்ணுங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும், அதனால் என்னை கொண்டுட்டா உனக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறான். அன்றைக்கி நைட்டு திடீர்னு வி வந்துட்டு பியரோடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடுற சமயத்தில் தான் இவனும் அலறல் சத்தம் கேட்டு இறங்கி வரான். அவனோட ரூம்லேருந்து வர சமயத்தில் பார்த்தோன்னா வியோட தலையில் யாரோ பலம் அடிக்கிறாங்க இல்லையா, அது வேறு யாரும் கிடையாது, நக்கீம் தான். ஸோ நக்கீம் தான் வந்துட்டு போப்பையும் பேட்டையும் வி அடிக்க வந்தாங்கிறதுக்காக அவனை தடுத்து நிறுத்துறதுக்காக சென்னோடைய அந்த ஸ்வாடை வச்சு அடிச்சிடுறாரு. ஸோ அப்பா தான் பேரை கொன்னார் அப்படிங்கிறான். இதை வந்து வி நம்புறதுக்கு மறுக்கிறான். அப்போ தான் வந்துட்டு திரும்ப ஃப்ளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. சென் வந்துட்டு வந்திருக்க சமயத்தில் யாருமே வந்துட்டு அவனை கண்டுக்கல. அப்போ தான் நக்கீமும் வி அடித்து போட்டுட்டு மற்ற ரெண்டு பசங்களையும் இங்கே நீங்கள் வரவே கூடாது, ரூம்குள்ளே போய் கதவு சாத்துங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாரு. அதுக்கப்புறமா அவர் இங்கே சென்னுடைய கண் பார்வைக்கு முன்னாடியே வந்துட்டு பேரை போட்டு செம்மையாக அந்த ராடை வச்சு அடித்து கொண்டுடுறாரு. ஸோ அவர் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறாரு. இதை சொல்லிவிட்டு அப்பா தான் எதிர்பார்த்துக்க மாட்டேல அப்படின்னு சைக்கோத்தனமாக சிரிக்கிறான். இதை கேட்ட உடனே வியும் வந்துட்டு நான் நம்ப மாட்டேன், நீ தப்பிக்கிறதுக்காக அப்பா மேலே பழி போடுற அப்படின்னு உடனே, நீ முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி நடிக்கிறியான்னு எனக்கு ஒன்றும் புரியலை, இப்படி எப்படா அப்பா வந்துட்டு இன்வால்வ் ஆகாமல் இருப்பாங்க, நீ ஒரு நாயுங்கிறது நல்லா தெரியும், அதுக்குன்னு இவ்வளோ மோசமாக வந்துட்டு எங்கள் அப்பா பின்னாடி சுற்றிட்டுருப்ப, கொலை பண்ணது அப்பா தான், நீ நம்புறியோ நம்பலையோ வேணும்னா ப்ரூஃபை போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோ, உனக்கே விளங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். தன்னை எப்படிலாம் வளர்த்தாரு, பேரை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு, நீ எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கக்கூடிய இவனும் பயங்கரமாக எமோஷன் ஆகிடுறான். ஆனால் சென் சொன்னது உண்மை அப்படிங்கிறத வந்துட்டு மனசில் அவனுக்கு ஆழமாக பதிஞ்சு போயிடுது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் கண்ணோட நக்கீமை பார்க்கறதுக்காக வரான். அப்போ நக்கீமுடைய ஆட்கள் அங்கே கொஞ்சம் பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்க பார்க்க வந்துட்டு இவனுக்கு சமய கோவம் வந்துக்கிட்டு இருக்கு. நக்கீமும் இங்கே வீக்கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஆள் வந்து கால் பண்ணான், யார் என்னன்னு தெரியல, பேட்டுக்கும் உனக்கும் எதிராக வந்துட்டு நிறைய எவிடன்ஸ் கேதர் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லிட்டு இருக்கான். அவனை எப்படி டார்கெட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால ஆட்கள் கொஞ்சம் பேரை நீ கூட்டிக்கிட்டு கிளம்பி போ, அங்கே போய் அவனோட கதையை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அனுப்பி விடுறாரு. ஸோ அங்கே வந்து காரில் உட்காந்துருக்க சமயத்தில் எல்லாருமா சேர்ந்து வியை கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது நக்கீமோட ஆர்டர் தான், வி உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய வியும் வந்துட்டு அவங்களே காருக்குள்ளேயே ஃபைட் பண்ணுறான். ஸோ ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வியும் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கொண்டுட்டு கார்லேருந்து இறங்கிட்டு அந்த காரை வந்துட்டு விபத்துக்கான மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் இருக்கக்கூடிய டீசல் டேங்கை ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃபயர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ தான் கரெக்டாக திடீர்னு யாரோ தலை மேலே கண்ணை வைக்கிறாங்க. இவனும் உடனே பதட்டப்படுறான். நக்கீமோட ஆட்கள் திரும்ப வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு, ஆனால் அங்கே இருக்கிறது சென்னுங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறான். நான் உன்னை கொலை பண்ணுறதுக்காக வரல, உங்ககிட்ட தனியாக பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பேசுகிறவன் எவனும் கண்ணை வந்துட்டு தலைக்கில் வைக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்ல, சரி அதுவும் கரெக்டு தான், நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், அதை வந்து முழுசாக கேட்டு முடி, அதுக்கப்புறம் டீலாக இல்லையா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். போப்பையும் பாட்டையும் பேரை கொன்னதுக்காக வந்துட்டு கொலை பண்ணணும், ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் எனக்கு நீ பதிலுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அடுத்து கொஞ்சம் நாளில் பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. ஸோ இங்கே வந்து பேட் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தேகப்படுறதா சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நம்புறதுக்காக மறுத்துட்ருக்கப்போ நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு இன்னொரு கால் வருது. இறந்து போனது உங்கள் பேட்டு தான், அவன் எப்போவும் யூஸ்வலாக போகக்கூடிய ஹோட்டல் ரூமில் தான் வந்துட்டு இறந்து கிடக்கிறான், இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அப்பா போப்புன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகிட்டு நட்டி மட்டும் வந்துட்டு பயங்கரமாக திரும்பி திரும்பி அழுகிறா. அவங்க அண்ணன் இறந்து போயிட்டதுனால சென் வந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருந்துட்டுருக்கான். ஸோ எல்லாருமே வந்துட்டு அவங்க அப்பாவும் கொஞ்சம் காம் பண்ணுறாரு, எல்லோரும் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே போப்பும் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான், வீ தான்ப்பா அவனை கொண்டுட்டான், வீய சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நக்கீமோ உடனே வீ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவனை கண்டுபிடிப்பேன், அவனை உங்களுக்கு நாய் எடுத்துகிட்டு வர மாதிரி அவனை கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா போப் ஸ்ட்ரைட்டாக இங்கே கேட்டுடைய வீட்டுக்கு தான் வரான். அவன் வந்த உடனே கேட் வந்துட்டு சொல்கிறான், நியூஸை பார்த்துட்டேன், எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீ இங்கே தான் வருவேன் எதிர்பார்த்தேன், ஆனால் வீ இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறா. கண்டிப்பாக அவன் இங்கே தான் இருப்பான், நீ வந்து என்னை ஏமாத்துறதுக்காக பார்க்குற, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு சுற்றி தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, வேணும் உங்கள் ஆட்களை அனுப்பி வீடு முழுக்க தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரின்னு அவனும் அவங்களோட ஆட்களை வந்து அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் கேட்கிட்ட ரொம்ப கொச்ச கொச்சையாக பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். வீயை இத்தனை நாள் பக்கத்தில் வச்சுக்கிறேன்னா அவன் என்னெல்லாம் வேலை பண்ணிட்டுருக்கான், அவனுக்கு அந்த மாதிரி வந்து தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ எல்லாத்தையுமே வந்துட்டு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கா, அவனை விட நான் நல்லா வேலை செய்வேன், என்ன என்ன வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, இவளுக்கு கோவம் வருது, பதில் பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ ரொம்ப கொச்சையாக அவன் பேசிகிட்டு இருக்க
சமயத்தில் தான் அங்கே திடீர்னு வந்துட்டு போலீஸ் சைரன் கேட்குது. இவனு கொஞ்சம் உஷாராகிடுறான். உள்ளே வரக்கூடிய போலீஸோ கேட்கிட்ட என்னாச்சு, எதுக்காக எங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவனும் இங்கே பாருங்க கன்னோட வந்து என்னை மிரட்டிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கக்கூடிய கண்ணை பாயிண்ட் பண்ணி சொல்கிறான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இவன் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்னோட உயிருக்கே ஆபத்து ஏற்படும் போல், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா இவனை கொலையை பண்ணியிருப்பான், நான் இவனோட பிரசிடென்சியை அஃபெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக என்னை கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறான் அப்படின்லாம் சொல்ல, போப்பும் உடனே கோவப்பட்டுக்கிட்டு ஆனால் போலீஸ்க்கு முன்னாடி வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். எனக்கு ஒன்றும் வந்துட்டு பிரச்சனை கிடையாது, என் ஃப்ரெண்டை தான் தேடி வந்தேன், பரவாயில்ல அவங்க அப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பான், அவங்க அப்பா வீட்டுக்கு போய் நான் அவனை பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்னோட அங்கேருந்து கிளம்பி போயிட, கேட்டோ வந்துட்டு போலீஸ்கிட்ட எங்கள் வீட்டு ஃபுல்லாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது சார், அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் இவனை பற்றின ஃபுட்டேஜ் வந்து என்கிட்டருந்து எடுத்துக்கலாம், நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோன்னா இங்கே நக்கீமுடைய போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார் இல்லையா, நக்கீம் வந்துட்டு லஞ்சம் கொடுத்து வச்சுருப்பானே அந்த ஆள், அந்த ஆள் அங்கே வந்துட்டு போப்பை பற்றின விஷயத்த சொல்கிறாரு. வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இங்கே கேட்டோடைய வீட்டில் வெப்பன் கேரி பண்ணியிருக்கிறதா போப்பை வந்துட்டு பிடிச்சிருக்காங்க, அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ன உடனே நக்கீமும் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இன்னொரு இடத்துல என்னென்னா உங்கள் ஆட்கள் கார் வெடிச்சு இறந்து போயிருக்காங்க, இதெல்லாம் வந்துட்டு ஏதோ படித்திருக்கிற செயல் மாதிரி இருக்குது, ஸோ என்ன தான் நடந்துட்டுருக்கீங்க, என்னால் ஓரளவுக்கு தான் வந்துட்டு இங்கே டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்காக இது வரைக்கும் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இன்னும் எவ்வளோ செலவு பண்ணுறதுனாலும் ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்கேன், என் வீட்டு விஷயம் எதுவுமே வந்துட்டு வெளியில் பெருசாக வரக்கூடாது, எப்பவும் எப்படி எல்லாத்தையும் மூடி மறைப்பீங்களோ அதே மாதிரியே மறைச்சிட்டுருங்க, என்னோட கம்பெனிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுட்டுறாரு. இது எல்லாத்தையுமே சென் வந்துட்டு பொறுமையாக இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அப்பா வீட்டில் தனியாக இருக்கிற சமயத்தில் தான் திடீர்னு ஆட்கள் பேசிக்கிற சவுண்ட் அவருக்கு கேட்குது. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு அபேண்டன் பில்டிங் மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து இவர் போய் எட்டி பார்க்குறாரு, பார்த்தா போப்பும் அவனுடைய ஆட்கள் வரது கவனிக்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்க சமயத்தில் திடீர்னு அங்கே வீ வரான், வந்து அவங்க அப்பாவை கத்த விடாமல் வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இருங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். போப் வந்த உடனே கண்டிப்பாக அவங்க அப்பாவை தூக்குனா அவன் வருவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கத்திட்டு இருக்கான். அவங்க அப்பா அவன் கொஞ்சத்துக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறது எங்கள் அப்பாவும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவனும் அவனுடைய ஆட்கள் கிட்டே பயங்கரமாக டாண்டிங்காக பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் வியும் அவங்க அப்பாவும் ஒரு கபோர்ட்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இங்கே யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி போப் கிட்ட ரிட்டர்ன் பண்ண, போப்பை வந்துட்டு உங்களெல்லாம் எதுக்கிட்ட வேலைக்கு வச்சேன், ஒரு வேலையை கூட செய்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்கீங்க, அவன் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வியோடைய அப்பாவை தான் தேடிட்டு இருக்காங்க. இவனும் கோவத்தில் கண்ணா பின்னான்னு ஷூட் பண்ணுறப்போ அந்த கபோர்டில் ஷூட் பண்ணிடுறான், அதனால் புல்லட் வந்துட்டு அவங்க அப்பாவுடைய ஷோல்டரில் போயிடுது. உடனே அவங்க அப்பாவை கத்த விடாமல் அவரோட வாயை கவர் பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே அவருடைய முனங்கள் சவுண்டு கேட்க, போப்போ அவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டு கிட்டே வந்துடுறான். பார்த்தா திடீர்னு வந்துட்டு யாரே யாரோ பயங்கரமாக ஃபயர் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நம்மளை எதிர்த்து அவன்டா ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போப்போ ஆட்களும் அங்கேருந்து கிளம்பி போயிட, அப்போ தான் வியும் அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வெளியில் கூட்டிகிட்டு வரான். வந்து பார்த்தா அங்கே கேட்டு துப்பாக்கியோடு நின்றுட்டுருக்கா. ஸோ நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னடா லூஸ்தனமாக வளரிட்டுருக்க, உனக்கு வந்து உங்கள் அப்பாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே அவசரமாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. இவ தான் இப்போ ஷூட் பண்ணி போப்புடைய ஆட்களை திசை திருப்பி அங்கேருந்து அனுப்பி விட்டுருக்கா. ஸோ போப் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா வந்துட்டு அவனை கேட்குறாரு, நீ வியை தேட போகிறேன்னு சொன்னேன் சரின்னு சொன்னேன், ஆனால் கேட்டோட வீட்டுக்கு போக போகிறேன்னு என்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறாரு. கம்பெனி எந்த நிலைமையில் இருக்குங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, அப்படி இருந்து என்ன கேட்காமல் எதுக்காக ஒரு செயல் சொன்னேன், எதுக்காக கேட்டோட வீட்டுக்கு போனேன், அதுக்கு கன் எடுத்துக்கிட்டு போனேன், அவள் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு கத்திட்டு இருக்காரு. போப் இதனால் ரொம்ப குனி குறுக்கி போயிடுறான். சென் வந்துட்டு இப்போயும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கான். வியையும் அவங்க அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காகனு சொல்லிட்டு அந்த டாக்டரோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரான். ஸோ அந்த இடத்துல அவருக்கு அந்த புல்லட் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் அவர் இங்கேயே தங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்து வீ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. வீ என்ன தான் அவங்க அப்பா மேலே அவனுக்கு பாசம் இல்லை அக்கறை இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் வெறும் நடிப்பு தான், உள்ளுக்குள்ளே அவனுக்கு அவர் மேலே ரொம்பவே பாசம் இருந்துகிட்டு இருக்கு. அவனும் கேட்ட வந்து சந்திக்கிறான். கேட் வந்துட்டு கிட்டாவையும் பேர் கேட்டையும் வந்துட்டு ஒரே மாதிரி ஒரு பொம்மை இருக்கும் இல்லையா, அந்த பொம்மையை வச்சுட்டு அந்த பொம்மை கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ அதை பார்க்கக்கூடியவனும் வந்துட்டு பேர் கிட்டையும் இதே மாதிரியே ஒரு பொம்மை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறான். ஆமாம் எனக்கும் அவளுக்கு வந்துட்டு பொதுவாக இருந்தது இது ஒன்று தான், எங்கள் ரெண்டு பேரும் இணைக்கிறதே இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இத்தனை வருஷம் நாங்கள் பிரிஞ்சிருந்தாலும் சரி அவகிட்ட இதே மாதிரி ஒன்று இருக்குது, என்கிட்ட இதே மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லி மனசளவில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதா ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து அவள் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் இவன் டக்குன்னு என்ன சொல்கிறான்னா, அடுத்தது என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறான். ஸோ நம்ம கேட்டு வந்துட்டு பதில் சொல்லாமல் உட்காந்துருக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா, போப்பு போலீஸ் எல்லாருமே என்னை வந்து தேடிட்டுருக்காங்க, அதனால் நான் இங்கே இருக்கிறதுனால என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே ஆபத்து தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னால் ஒன்றை மாதிரி வந்து ரிஸ்கியான பர்சனாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது கேட்டோடனே என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா, திரும்ப உன்னை ஹர்ட் பண்ணிடுவேன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நிஜமாவே என்னை ஹர்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ இப்படியே வந்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க, கேட் வந்துட்டு டக்குன்னு அவனை வந்து கிஸ் பண்ணுறா. அவள் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விலகிற சமயத்தில் டக்குன்னு இவனும் வந்துட்டு பதிலுக்கு அவளை எடுத்து கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டுருக்கோங்கிறத ரியலைஸ் பண்ணக்கூடிய வியும் டக்குன்னு வந்துட்டு எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்காக ஆரம்பித்து அங்கேருந்து சாக்குப்போக்கெல்லாம் சொல்லிட்டு கம்மனை எழுந்து போயிடுறான். நாலு வி அவங்க அப்பாவை பார்த்துட்டு வரான். அந்த சமயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் வந்துட்டு போட்டியே இருக்கிறத பார்க்குறான். அந்த ரூமில் அப்படி என்ன இருக்குன்னு தெரியலையே, எல்லா இடத்தையும் சுற்றி காட்டினான், இந்த ரூமை சுற்றி காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு தங்கிக்கிட்டே போயிட்டு அந்த
ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். அங்கே இந்த பியர் இருக்கா இல்லையா, ஸோ அவளை பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு ஷாக்கு, அவனோட கண்ணை அவனால் நம்ப முடியல. ஸோ இந்த பொறுமையாக நடை எடுத்து வைக்கிறான். போயிட்டு பியர் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளும் டக்குன்னு திரும்புறா. அவனை பார்த்த உடனே அவன் ரொம்ப குஷியாகிடுறா. வி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதை பார்த்துட்டு இவன் அப்படியே ஷாக் ஆகி பேய் பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்க, அப்போ தான் கேட்டு அங்கே ஓடி வரா. இந்த ரூம் கதவை திறந்துருக்கிறத பார்த்துட்டு கேட்டை பார்த்த உடனே திரும்ப வந்துட்டு இவன் பயங்கரமாக கத்தி அல்லறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவளை போ சொல்லு அவள் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க, அப்போ தான் சத்தம் கேட்டு டாக்டரும் ஓடி வராங்க. உடனே அவங்க இவங்க ரெண்டு பேரையும் வெளியில் போக சொல்லிட்டு அவளை கொஞ்சம் காம் பண்ணுறாங்க. ஸோ வி வந்துட்டு இப்போ கேட்டை துரத்துக்கிட்டே ஓடி வரான். நீ என்ன பண்ணிட்டுருக்க, என்னை ஏமாத்துறது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கல, அவள் இப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். ஸோ இதை கேட்ட உடனே நான் எப்படி உங்ககிட்ட உண்மையை சொல்வேன்னு எதிர்பார்க்குறேன், நீ என்னை ஏற்கனவே ஒரு முறை ஹர்ட் பண்ணிட்டேன், என் ட்ரஸ்ட்டை வந்துட்டு நீ மீறிட்ட, ஸோ இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப, முத தடவையாக உங்கள் அப்பாவுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீட்டில் வச்சு இன்னும் நிஜமாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கொண்டிருப்பீங்கள்ல, அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் அங்கே வரக்கூடிய டாக்டரும் வந்துட்டு விஷயத்தை சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. கேட் வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் கொண்டு வந்தப்போ அவளுக்கு நடந்திருக்கக்கூடியது அபியூஸ் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. ஸோ தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு டாக்டர், அதாவது கேட்டை வந்துட்டு அந்த சமயத்தில் ட்ரீட் பண்ணுற டாக்டர் கிட்ட போயிட்டு இவளுக்கு அபியூஸ் தான் நடந்திருக்குங்கிற பட்சத்தில் அவளுடைய ஃபேமிலி கிட்ட பற்றி இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அவள் இறந்து போயிட்டு தான் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சத்தம் போடாமல் பியரை வந்துட்டு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ அவளை பார்த்துட்ருக்குறாங்க. அந்த டாக்டரும் பியருக்கு ஒரு டெம்பரரி லாஸ் மாதிரி வந்துட்டு ஏற்பட்டிருக்கு, அவளுடைய மெமரி எல்லாத்தையும் அவளே வந்து தனக்குள்ளே சப்ரஸ் பண்ணிக்கிறாள், ஏன்னா அவளுக்கு நடந்திருக்கக்கூடியது ஒரு பெரிய ட்ராமா, அதுலேருந்து அவள் வெளியில் வர முடியாமல் தான் இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்கான். அவளுக்கு மிஸ்ஸஸ் பிள்ளையை கூட ஞாபகம் இல்லை, ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கா அப்படின்னா அவள் மனசில் ஒன்றை பற்றின எண்ணங்கள் ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இது அவளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே உதவும். அவள் ஒன்றை மீட் பண்ணது, அவள் ஒன்றை பார்த்தோன்னே பேச நினச்சது, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளோட மெமரிஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கொண்டு வரதுக்காக ஆரம்பிக்கிறதுக்கு நீ வந்துட்டு ஒரு நல்ல தூண்டுதலாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேட் மேலே கோவப்படுறதை பார்த்துட்டு டாக்டரும் திரும்ப அவங்ககிட்ட பேசுகிறாங்க. உன்னை வந்து அவள் தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறது உனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லையா, ஆனால் அவளுக்கு கேட்ட யாருனே தெரியல, ஒரு ட்வின் சிஸ்டர், அவளுக்கு அது இன்னும் ஹர்ட் ஆகிறது இல்லாமல் அவளை பார்த்தாலே இவள் பயந்து நடுங்கிறா, இந்த ட்ராமா எல்லாத்துக்குமே அவள் தான் காரணம்னு வந்து தன்னை தானே பிளேம் பண்ணிக்கிறா, அதனால தான் தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய கேட்டை பார்த்த உடனே அவளுக்குள்ள ஒரு நடுக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி விளக்கமும் கொடுக்குறாங்க. கேட்ட வெறுக்காத கோவப்படாதுன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கமாக போப்பு வந்துட்டு வீயை கண்டுபிடிக்கிறதுக்காகன்னு சொல்லி போராடிட்டு இருக்கான். அவங்க அப்பா கிட்ட திட்டு மேலே திட்டு வாங்கிட்டு இருக்கான். அப்போ தான் சென் வந்து போப்பை கூப்பிட்டு உன்னோட ஐடியாஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை இல்லையா, என்னோட ஐடியா வந்துட்டு நீ கேட்டு நடந்துக்கிட்டா கண்டிப்பாக வீ தானாகவே உன்னை தேடி வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏண்டா ஒன்றுமே தெரியாத ஓம் பேச்சுன்னா கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போப்போ இவளை கொஞ்சம் டான் பண்ண, நான் தான் சொல்கிறேன்ல என்னுடைய பிளானை ட்ரை பண்ணி பார்க்குறதுல உனக்கு என்ன ஆக போகுது, கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன் வீ வந்துட்டு வெளியில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வீ அதுக்கப்புறமா பியர் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே நீ பியானோ ப்ளே பண்ணுறியா, பியானோ ப்ளே பண்ணுறது தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, பாரு உன் ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு மறந்தே போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு கொடுத்துட்ருக்க, அவளும் பியானோ இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறா. பியானோ இல்லைன்னா என்ன, உனக்கு பிடிச்ச டால் இங்கே இருக்குப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடைய டால் எடுத்துகிட்டு வந்து இவகிட்ட காட்ட, இவளும் எனக்கு இந்த பொம்மை வேண்டாம், என்கிட்ட பொம்மையெல்லாம் யாரும் கொடுக்காதீங்க, நான் பொம்மையை வச்சு விளையாட மாட்டேன், என்னை விட்டுடுங்க, நான் எந்த தப்பு பண்ணலை, பொம்மையை வச்சு விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை பிடிச்சி தள்ளிக்கிட்டு பயங்கரமாக கத்தி அலறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ இவளுக்கு ஏதோ வந்துட்டு அந்த பொம்மையினால் கூட ஒரு ட்ராமா வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக்டரும், நீ முதல்ல அந்த பொம்மையை எடுத்துகிட்டு அவங்க வெளியில் போனால் அவளை காம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீயை அனுப்பி விட்டுட்டாங்க. வீயும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். கேட்டுக்கும் அவளோட அசிஸ்டண்ட்டுக்கும் ஒருத்தவங்க கால் பண்ணிவிட்டு புதுசாக ஆஃபீஸில் ஒரு கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு அவளோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தோன்னா கிளைண்ட்டுங்கிற பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு போப் தான் அங்கே வந்துட்டு அவனுடைய ஆட்களோட வந்திருக்கான். ஸோ துப்பாக்கி முனையில் கேட்டுடைய அசிஸ்டண்ட்டை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா கேட்கிட்ட ரொம்ப தப்பாக வந்து அவன் பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். உன்னை தேடி வந்துட்டு வீ வருவான் இல்லையா, ஸோ வீயை வர வைக்கிறதுக்கு தான் இது என்னுடைய பிளானாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அப்படியே மிரட்டிட்டு அவளோட அசிஸ்டண்ட்டை கொலை பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லி அவளை வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இந்த பக்கத்தில் அசிஸ்டண்ட் வந்துட்டு இதே இடத்துல இங்கே நிற்கணும், இவன் எங்கேயாவது நகந்தான் யாருக்காவது ஃபோன் பண்ணனா அவனை ஷூட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி போப்பு அவனோட ஆட்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுறான். ஸோ இந்த பக்கத்தில் சென் வந்துட்டு வீக்கு கால் பண்ணுறான். உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, இப்போ அந்த ஹெல்ப்பை தான் பண்ண போகிறேன், இங்கே உன்னுடைய பாஸ் எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அதுக்கப்புறமா அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனையும் ஷேர் பண்ணிடுறான். ஸோ இப்போ வந்துட்டு போப் என்ன பண்ணுறான்னா இவளுக்கு தனியாக கொண்டு வந்து கட்டி போட்டுட்டு அவளை அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். எனக்கு உன்னை பார்த்ததுலேருந்தே ரொம்ப ஆசை தெரியுமா, உன்னை வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கவனும் அவகிட்ட கொஞ்சம் வந்து தப்பாக நடந்துக்கிறதுக்கு அவளை கிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண அவளும் வந்துட்டு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா. ஸோ அந்த சமயத்தில் தான் அங்கே வீ கரெக்டாக வந்துடுறான், வந்து அவனுடைய ஆட்களோட வந்து சண்டை போடுறதுக்காக ஆரம்பிச்சுட்டு இருக்கான். ஸோ வீ வந்துட்டு இங்கே வந்துருவானா அப்படிங்கிற மாதிரி போப்போ கேட்க, அவன் ஏற்கனவே வந்துட்டு அவனுக்கு சத்தம் கேட்கலையா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னும் அவன் கேட்ட வந்துட்டு யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான், அவளோட ரொம்ப அட்டாச் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சென் விளக்கம் கொடுக்குறான். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது இதெல்லாமே சென்னோட பிளான்னு சொல்லிட்டு. ஸோ வீ வந்துட்டு ஒரு வழியாக அங்கே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களோடலாம் சண்டை போட ஆரம்பிக்கிறான். திரும்ப அவன் தலையில் அடிச்சு போட்டு அவனை பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கானுங்க. வீ அவங்க எல்லாருக்கிட்டையும்
தப்பிச்சுட்டு இங்கே கேட் இருக்கக்கூடிய ரூமுக்கு வரான். அங்கே அடிபட்டு நடக்கக்கூட முடியாமல் வரக்கூடியவனை போப் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு அடிக்கிறான். ஏண்டா நீ என்னமோ வாய் பேசுனதுக்கெல்லாம் வந்துட்டு தெளிவாக வருவேன் நினச்சேன், இப்படி உதவாமல் வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவனை போட்டு சம மாற்றி மாற்றி எடுக்க கேட்டு கத்திட்டுருக்கா. என்னடா உனக்கு பிரச்சனை, அவனே இதுக்கூட அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்தில் தான் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து வீயை வந்து ஈஸியாக கொல்லணும், அடிக்காமல் கஷ்டப்படுத்தாமல் கொல்லணும் அப்படின்னாக்க நீ என்னுடைய உமனா என்னோடக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அலோவ் பண்ணுவேன்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் அவனை விட்டுடுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு உன்னை கொண்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவளோ நீ சொல்கிறது எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறா. அவசாகிறது நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இவன் வீயை ஷூட் பண்ணுறதுக்காக நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க டக்குன்னு அவன் தலையில் கண்ணை வச்சு ஸ்டென் வந்துட்டு அவனை ஷூட் பண்ணிடுறான். இந்த சீன் பார்க்குறதுக்கு செம்ம மாசாக இருந்துச்சு. ஸோ இவனும் வந்துட்டு அங்கே சிரிச்சுக்கிட்டே கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கா, அதே சிரிப்போடு அப்படியே வந்துட்டு கன் ஷாட்டோட கீழே விழுகிறான். கேட்டு இதை பார்த்து பயங்கரமாக வந்துட்டு ஷாக் ஆகிட்டு ஒரு கத்து கத்துறா. ஸோ சென் வந்துட்டு ரொம்ப சைக்காட்டிக்காக சிரிக்கிறான். இதோட இந்த பாட்டு முடியுது.